Sathiyo, yesterday we have seen what is the grand role of the Indian local cow in this zero budget natural farming and the rural development. Also we have seen the soil is totally Annapurna, saturated by all nutrients, but these all nutrients are not available to the roots because they are unavailable. So Jeevamrutham and Gana Jeevamrutham is the microbial culture which convert the non-available into available form, and all the nutrients are available to the roots of every crop. And we have seen, if our local Indian cow will not save, our future also cannot be saved. நண்பர்களே, நாம் நேற்று என்ன பார்த்தோம் என்றால், ஜீரோ பட்ஜெட் இயற்கை வேளாண்மைக்கு நம் நாட்டு பசுமாடானது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பார்த்தோம். மேலும் கிராம பொருளாதாரத்திற்கும் இது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். மேலும் நம் தாய் மண்ணானது பயிர் சத்துக்களால் சமுத்திரம் போல செறிந்துள்ளது என்பதை நாம் பார்த்தோம். ஆனால் இந்த பயிர் சத்துக்கள் அனைத்தும் தாவரங்களால் எளிதாக கிரகிக்கக்கூடிய தன்மை இல்லை என்பதையும் நாம் அறிந்தோம். அதை உருமாற்றி தரக்கூடியது நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள். இந்த நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் அனைத்தும் நம் நாட்டு பசுமாட்டின் சாணத்தில் உள்ளது. இதை வைத்து நீங்கள் ஜீவாமிர்தமோ அல்லது கன ஜீவாமிர்தமோ செய்தால் எல்லா பயிர்ச்சத்துக்களும் நம் தாவரங்களின் வளர்ச்சிக்கு கிடைக்கும் என்பதையும் நாம் பார்த்தோம். இந்த சாணமானது ஒரு நுண்ணுயிரின் ஊடகம் மட்டுமே, இது பயிருக்கு உணவே ஆகாது. எனவே தான் கூறுகின்றேன், நம் நாட்டு பசுமாடு இல்லாவிட்டால் நமக்கு எதிர்காலமே கிடையாது என்பதை நான் உறுதியாக கூறிக்கொள்கின்றேன். We have seen that local earthworms and variable useful species of the microorganisms are having the great role to develop the soil fertile and to give the best productivity of the soil, which will be converted into best production of every crop. மேலும் நம் மண்ணில் உள்ள நாட்டு மண்புழு மற்றும் நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் அனைத்தும் மண் வளத்திற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் அறிந்தோம். இது மண்ணை வளப்படுத்தி மகசூல் ஏராளமாக கிடைக்க வழி செய்கின்றது. Also we have seen that for the activation of these local earthworms and microorganisms, one specific microclimate is required in the soil and upon the soil. Without microclimate, this microflora and the local earthworms cannot be activated. If there is no microclimate, they will take the samadhi. They will enter in the dormancy. So it is very essential to create the microclimate, and that microclimate is automatically created when you mulch the soil by a straw mulch. மண்ணை வளப்படுவதற்கு தேவையான மண்புழுவும் நன்மை செய்யும் நுண்ணுயிர்களும் எப்பொழுது செயலூக்கம் பெறுகின்றது என்றால், அதற்கு தேவையான ஒரு பருவ காலநிலை வேண்டும். அப்பொழுதுதான் அது செயலூக்கம் பெற்று மிக சிறப்பாக செயல்படும். மண்ணும் வளம் பெறும். இந்த நுண்ணிய பருவ காலநிலையை ஏற்படுத்துவது மண்ணில் மிக இன்றியமையாததாகும். நண்பர்களே, அதை எப்படி செய்ய வேண்டும் என்றால், வெறும் மூடாக்கை இட்டுவிட்டால் போதும், உங்கள் மண்ணின் மேல் இந்த பருவ காலநிலை மண்புழுவிற்கும் நுண்ணுயிருக்கும் ஏற்ற நிலையானது தானாகவே வந்துவிடும். If you will treat the seed by Beejamrutham, it will give the maximum quantity of the Beejamrutham. Even if you will spray Beejamrutham,
But if there is no mulching, you will not get the result. பீஜாமிருதத்தால் விதை நேர்த்தி செய்துவிட்டு மண்ணுக்கு ஜீவாமிருதத்தை விட்டு கன ஜீவாமிருதத்தை விட்டு நீங்கள் இயற்கை வேளாண்மை செய்தாலும் சிறப்பான மகசூல் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் நிச்சயமாக மூடாக்கு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நல்ல மகசூல் உங்களுக்கு கிடைக்கும். Eventually, if you are eating the seed by Beejamrutham, you are giving Jeevamrutham, even you will do the mulching also. But if there will be no any vapsa in the soil, you will not get the result. விதை நேர்த்தி செய்கின்றீர்கள், பீஜாமிருதத்தை வைத்து மண்ணிற்கு ஜீவாமிர்தம் கொடுக்கின்றீர்கள், மூடாக்கும் செய்துவிட்டீர்கள், இருந்தும் உங்களுக்கு தேவையான போதுமான மகசூல் கிடைக்கவில்லை என்று நினைத்தால் அதற்கு முக்கியமான காரணம் உங்கள் மண்ணிற்கு அடியில் வாப்சா என்ற நிலை இல்லாதது மட்டுமே. So these Beejamrutham, Jeevamrutham, Achadam, that is mulching and vapsa. These four techniques are so interrelated and correlated to each other that we can't say that if we will not utilize one, we will not get to them. So it is very essential, if you want to adopt this technology, then it is very essential to adopt all these four package of practices. Beejamrutham, Jeevamrutham, Moodaakku, Vapsa. இந்த நான்கையும் ஒருங்கிணைந்து நீங்கள் செயல்படுத்தும் பொழுது மட்டும்தான் நல்ல மகசூல் உங்களுக்கு கிடைக்கும். நான் ஒன்றை மட்டும் செய்வேன், ஒன்றை விட்டு விடுவேன் என்று நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு தேவையான போதுமான ஒரு மகசூல் கிடைக்கப்பெறாது. எனவே இந்த நான்கையும் ஒருங்கிணைந்து செய்வதே நம்முடைய ஜீரோ பட்ஜெட் இயற்கை வேளாண்மை ஆகும். I have divided mulching in three parts. Write down mulching. மூடாக்கு, மூன்று விதமான மூடாக்கு. மல்ஜிங், ஆச்சாதனம் இன் தமிழ் மூடாக்கு. Number one, soil mulching. Mruda chadana. Man mudaka. In Sanskrit, soil is called mruda. So I replace mruda. Second, straw mulching. இலை, தழை, செத்தை, சருகுகளால் ஆன மூடாக்கு. காஷ்டாச்சாதனம். And third one, live mulching. உயிர் மூடாக்கு. Write down soil mulching. Man mudaka. Soil mulching means the cultivation of the soil. மண்ணை உழவு செய்வதே மண்மூடாக்காகும். நிலத்தில் உழவு செய்வதே மண்மூடாக்காகும். There are three purposes of the cultivation of the soil. மூன்று தேவைக்காக நீங்கள் நிலத்தில் உழவு செய்கின்றீர்கள். Number one, to aerate the soil.
காற்று பரிமாற்றம் எளிதாக ஏற்படுவதற்கு உழவு செய்கின்றீர்கள். To aerate the soil, நிலத்தின் மேற்பரப்பில் காற்றின் பரிமாற்றம் அல்லது அது எளிதாக மூச்சு விடுவதற்காக உழவு செய்கின்றீர்கள். Number two, to conserve the rainwater in the soil. மழை நீரை சேமிப்பதற்காக. And number three, to control the weeds, weed control. களைகளை கட்டுப்படுத்துவதற்கு, களைகளை கட்டுப்படுத்துவதற்கு. Weed control. Uppermost 4.5 inch soil surface. Uppermost 4.5 inch soil surface is the real live mother. Is the real live mother. மண்ணின் மேற்பரப்பின் 4.5 அங்குலம் மட்டுமே மண்ணின் மேற்பரப்பில் உள்ள 4.5 அங்குலம் மட்டுமே உயிருள்ள நம் தாய்மண் ஆகும். உயிரோடு இருக்கின்ற உயிரோட்டமுள்ள தாய்மண் மண்ணின் மேற்பரப்பில் உள்ள முதல் 4.5 அங்குலம் மட்டுமே. Because in this 4.5 inch layer of the soil, there are 88% to 92% microorganisms are existed. 88% to 92% of aerobic microorganisms are existed. Aerobic microorganisms are existed which require oxygen for their survival. The mannin melparappil ulla mudal 4.5 angulam uyirottam ulla nam thai mann endru paarthom yenendral inda manparappil mattume 88% to 92% நன்மை செய்யும் நுண்ணுயிரிகள் உள்ளன. 88% to 92% நன்மை செய்யும் நுண்ணுயிரிகள் உள்ளன. இந்த நுண்ணுயிரிகள் அனைத்தும் காற்றுவாழ் நுண்ணுயிரி ஆகும். நுண்ணுயிரிகள் மட்டுமல்லாது 95% தாவரத்தின் சல்லி வேர்கள் இந்த 4.5 அங்குல மண்ணின் மேற்பரப்பிலேயே காணப்படுகின்றன. 95% தாவரங்களின் சல்லி வேர்கள் இந்த 4.5 அங்குல மண் பரப்பிலே காணப்படுகின்றன. இவை மட்டுமே பயிருக்கு தேவையான அத்தனை நுண்ணூட்டங்களையும் தாவர வளர்ச்சிக்கு உறிஞ்சி கொடுக்கின்றது. இந்த வேர்களே பயிருக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தையும் உறிஞ்சி தாவரங்களுக்கு கொடுக்கின்றது. These micro roots also are having oxygen for their survival. இதே சல்லி வேர்களே பிராணவாயும் அங்கு கிடைக்கப்பெறுகின்றன. இந்த சல்லி வேர்கள் அங்கு பிராணவாயுவும் எடுத்துக்கொள்கின்றது. To give available this oxygen to this microflora, the soil aeration is most essential. பிராணவாயுவை கொடுப்பது இந்த 4.5 அங்குல மண்ணின் மேற்பரப்பில் உள்ள நன்மை செய்யும் நுண்ணுயிரிகள் அனைத்துக்கும் தேவையானது. ஏனென்றால் இவை அனைத்தும் காற்றுவாழ் உயிரிகள் ஆகும். இவை சுவாசிப்பதற்கு பிராணவாயு தேவை.
Oxygen, pranavayu, Tamil. It is a Marathi word. How many words you have stolen? Okay. When we cultivate the soil, when we cultivate the soil, by wooden plow or harrow, or cultivator, rotavator, or cultivator, rotavator, then soil structure is not disturbed. Then soil structure is not disturbed. But aeration is happened. Soil structure. No. Cultivator, rotavator by tractor, not by deep plowing. Not deep. Cultivator does not deep plow. எப்பொழுது நீங்கள் இந்த மண்ணை மரக்கலப்பையால் உழவு செய்கின்றீர்கள், இரும்பு கலப்பையாலோ அல்லது சுழல் கலப்பையாலோ நீங்கள் உழவு செய்கிறீர்கள் என்றால் மண்ணின் மேல் கட்டமைப்பு லேசாகத்தான் மாறியிருக்கும். மண்ணின் மேல் கட்டமைப்பு லேசாகத்தான் மாறியிருக்கும். That humus, which is the fertility of the soil, is also created and deposited in only this 4.5-inch structure. மண்ணில் வளமான மக்கும் இந்த 4.5 அங்குல மண்ணின் மேற்பரப்பில் மட்டுமே காணப்படும். மண்ணின் வளமான மக்கும் இந்த 4.5 அங்குல மண்ணின் மேற்பரப்பில் மட்டுமே காணப்படும். Those microorganisms which create the humus in the soil are existed only in this 4.5-inch layer, and they want oxygen for their survival, and they get. மண்ணின் வளமான மக்கினை உருவாக்குகின்ற காற்றுவாழ் நன்மை செய்யும் உயிரிகளும் இந்த 4.5 அங்குல மண்ணின் மேற்பரப்பிலே உள்ளது. மண்ணின் வளமான மக்கை உருவாக்கும் நுண்ணுயிர்களும் இங்குதான் உள்ளது. That means this 4.5-inch layer, surface layer of the soil is the reserve bank. Is the reserve bank of the soil. இந்த 4.5 புள்ளி அங்குலமானது உணவு சேமிப்பு கிடங்கை போல் செயல்படுகின்றது. மண்ணின் 4.5 அங்குல மேற்பரப்பு உணவு சேமிப்பு கிடங்கு போல செயல்படுகின்றது. It is our duty not to disturb this 4.5-inch layer, not to disturb by deep cultivation also. Otherwise, another human efforts also. நம்முடைய இன்றியமையாத கடமை என்னவென்றால் இந்த வளமான 4.5 அங்குல மண்ணை நாம் ஆழமாக உழவு செய்து அழியாமல் பார்த்து கொள்ள வேண்டும். வேறு ஏதேனும் வழியால் கூட இது அழியாமல் நாம் பாதுகாக்க வேண்டும். But as per the guidelines of the agricultural universities, when we plow the soil deep,
by Rakshasa Tractora. This 4.5-inch layer of the reserve bed is hidden in the inside the soil, and all microorganisms are destroyed because they are not getting oxygen for their survival. ஆனால் வேளாண் பல்கலைக்கழகங்கள் என்ன பரிந்துரை செய்கின்றன என்றால் நீங்கள் மண்ணை ராட்சசத்தனமான இந்த டிராக்டரை வெட்டு வைத்து ஆழமாக உழுங்கள் என்று அவர்கள் பரிந்துரை செய்கின்றார்கள் இதன் மூலம் மண்ணின் வளமான 4.5 அங்குலத்தில் உள்ள மக்கானது மண்ணிற்கு அடியில் சென்று விடுகின்றது இதனால் நன்மை செய்யும் நுண்ணுயிரிகள் மண்ணுக்கு அடியிலே புதையுண்டு போகின்றன அவற்றிற்கு காற்று கிடைக்காமல் போகின்றது அவை இறந்து விடுகின்றது To suggest the farmer to deep plow the soil by a tractor is a pre-planned conspiracy of the agriculture science to destroy the soil விவசாயிக்கு ஆழமாக மண்ணை உழுங்கள் என்று ஆலோசனை சொல்வது அவருடைய மண் வளத்தை அழிப்பதற்கு மட்டுமே இது ஒரு திட்டமிடப்பட்ட சூழ்ச்சி மற்றும் மோசடி ஆகும் I challenge agriculture university they have to prove that by deep plowing up by tractor the soil fertility is increased they have to prove நான் சவால் விடுகின்றேன் இந்த வேளாண் கல்லூரிகளுக்கு என்ன என்றால் ஆழமாக உழுவதன் மூலம் மண்ணின் வளமான மக்கு அழியாமல் பாதுகாக்கப்படுகின்றதா என்ற கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்லியே தீர வேண்டும் Every suggestion of the agricultural institute is a fraud ஒவ்வொரு ஆலோசனையும் அவர்கள் விவசாயிகளுக்கு கொடுப்பது ஒரு மிகப்பெரிய மோசடியே ஆகும் சாத்யு Now tell me, what to be done with our soil? We have to do the plowing deep or not? We have to cultivate the soil very shallow cultivation by means of the wooden plow, harrow. Otherwise, it is essential because of the lack of the labor. It is now essential to utilize tractor, but don't plow the soil deep. Only cultivator and rotavator, you have to cultivate the soil shallow. எனவே நண்பர்களே மண்ணின் வளமான மக்கை அழிக்காமல் இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் மிக லேசாக மண்ணின் மேற்பரப்பில் மட்டுமே நீங்கள் உழவு செய்ய வேண்டும் ஆழமாக உழவு செய்யவே கூடாது சுழல் கலப்பையோ இரும்பு கலப்பையோ வைத்து நீங்கள் செய்யலாம் டிராக்டரை உபயோகித்தும் செய்யலாம் ஆனால் மிக லேசாக மண்ணின் மேற்பரப்பில் மட்டுமே நீங்கள் உழவு செய்ய வேண்டும் ஆழமாக செய்யக்கூடாது இதன் மூலமாக மக்கு அழிந்துவிடும் ஆழமாக உழவு செய்தால் பட் இன் ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் இன் வி ஆர் டேக்கிங் தி சுகர் கேன் ஆர் ஆர்ச்சர்ட் No human cultivation at all. Zero budget இயற்கை வேளாண்மையின் மூலம் கரும்பு சாகுபடியோ தோட்டக்கலை பயிர் சாகுபடியோ நீங்கள் செய்தால் உழவு இங்கு தேவையே இல்லை மனிதனால் இங்கு உழவு செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது கரும்பு சாகுபடிக்கும் தோட்டக்கலை சாகுபடிக்கும் Because our cultivation is done by the nature. There is a system of the nature by which the cultivation is taken place naturally if it is happened why we are going to cultivate the soil not necessary at all in the orchard and sugarcane plantation நம்முடைய இயற்கை வேளாண்மையில் இந்த உழவானது இயற்கையை செய்து விடுகின்றது அங்கு ஒரு இயற்கையான ஒரு அமைப்பு கடவுளால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இவ்வாறு இருக்க நாமே அங்கு போய் உழவு செய்ய வேண்டும் தேவையே இல்லை அங்கு இயற்கையே தானாக உழவு செய்துவிடும் கரும்பு மற்றும் தோட்டக்கலை பயிருக்கு You come and visit our models, you will see. No cultivation at all, since 10 years, 15 years, no cultivation. எங்களுடைய மாதிரிகளை நீங்கள் சென்று பாருங்கள் 10 முதல் 15 வருடங்களாக இருக்கின்றன அங்கு உழவே இதுவரை செய்யப்படவே இல்லை There are dense weeds, but you see a beautiful crop, numerous fruits are existed, uncountable, without damage, no cultivation at all, but it is done by the nature.
இந்த மாதிரிகளில் நீங்கள் சென்று பார்த்தால் அடர்த்தியாக களைகள் நிறைந்து காணப்படும். இருந்த போதிலும் இங்கு எண்ணற்ற பழங்கள் மகசூலும் நன்றாக இருக்கும். பழங்களும் காய்களும் இருக்கும். இந்த மாதிரிகளில் தோட்டக்கலை பயிர் மாதிரிகளில் அடர்த்தியாக களைகள் இருக்கும். இருந்தும் சாகுபடி நன்றாக இருக்கும், உற்பத்தி நன்றாக இருக்கும். How much deep they are growing? How much inch? Nine inch. Okay. That means human tractor nine inch. And that Rakshasa tractor, it is not giving the dung, not giving urine, not giving milk, not giving curd, not giving ghee, but drinking diesel and destroy the soil. நண்பர்களே, இந்த ராட்சசன் உதாரணத்திற்கு 9 அங்குலம் ஆழமாக உழவு செய்கின்றான் என்று வைத்துத்தான் கொள்வோம். 9 அங்குலம் உழவு செய்கின்றான் ஆழமாக. ஆனால் இந்த ராட்சசன் என்ன செய்கின்றான்? சாணத்தை கொடுப்பதே இல்லை, பாலை கொடுப்பதில்லை, தயிரை கொடுப்பதில்லை, நெய்யையும் கொடுப்பதில்லை. ஆனால் அதற்கு மாறாக டீசலை தொடர்ச்சியாக குடித்த வண்ணமே உள்ளான். God has created a beautiful plow, beautiful tractor for us, for zero budget natural farming, and that is the local earth plow. கடவுள் நம் ஜீரோ பட்ஜெட் இயற்கை வேளாண்மைக்கு ஒரு அழகான, அற்புதமான ஒரு டிராக்டரை கொடுத்துள்ளான். அதுதான் மண்புழுவாகும். லோக்கல் அர்த்தம்ஸ் ஆர் ப்ளோயிங் த சாயில் அப் டு 15 ஃபீட் ஆல்சோ. இந்த மண்புழுவானது மண்ணை ஆழமாக உழுகின்றது. உதாரணத்திற்கு 15 அடி ஆழம் கூட இந்த மண்புழு தொடர்ச்சியாக உழுது கொண்டே இருக்கும். இஃப் தேர் இஸ் நோ ஹார்ட் ராக், then the local earthworms are going inside the soil up to 15 feet also. Continuous, up, down, up, down, up, down. Numerous holes are created by the earthworms. Numerous, uncountable holes to the soil. நம் நிலத்தில் கடினமான கல் இல்லாவிட்டால் இந்த மண்புழுவானது தொடர்ச்சியாக மேலிருந்து கீழும், கீழிருந்து மேலுமாக தொடர்ச்சியாக துளையிட்டு கொண்டே இருக்கும். உங்கள் நிலத்தில் எண்ணிலடங்கா துளைகள் நிறைந்து காணப்படும். And through these holes, the air is circulated inside the soil. Through these holes, air is circulated and entire rainwater is conserved inside the internal water reservoir. இந்த துளைகளின் மூலம் காற்று பரிமாற்றம் எளிதாக ஏற்படுகின்றது. மேலே உள்ள காற்றானது உள்ளே நுழைகின்றது. இதே துளைகளின் மூலம் மழை நீரானது சேமிக்கப்பட்டு நிலத்தடி நீர் ஆதாரங்களை சென்று அடைகின்றது. There are two basic needs of the cultivation: to aerate the soil and to conserve the rainwater. And both are done by the local earthworm easily. நிலத்தை உழவு நீங்கள் ஏன் செய்கின்றீர்கள்? மண்ணில் காற்றின் பரிமாற்றம் ஏற்படுத்த வேண்டும், மழை நீரானதை சேகரிக்க வேண்டும். இவை இரண்டும் தானாகவே ஏற்படுகின்றன மண்புழுக்களின் உழவினால். Human tractor, what is the cost? How many lakh? 4 lakh. What is the cost? 5 lakh. You have that rakshasa, you have then, how you know? Okay, 5 lakh. 5-6 lakh. After 1 year, 1 lakh interest. After 2 year, 2 lakh interest. And after 3 year, endosulfan, moksha plan. ஒரு டிராக்டரின் விலையானது சுமார் 5 முதல் 6 லட்சமாக இருக்கும். இதை நீங்கள் கடனுக்காக வாங்குகின்றீர்கள். அடுத்த வருடம் இதன் வட்டியானது 1 லட்சம் என்று ஏறிவிடும். இரண்டாவது வருடம் 2 லட்சம் என்று இந்த வட்டி ஏறிவிடும். மூன்றாவது வருடம் நீங்கள் எண்டோசல்பானை குடித்து விடுவீர்கள். Our tractor, which is given by the God, local earth,
dig the soil, continuous hole, aerate the soil, and entire rainwater is conserved. And also, by means of the excreta, the casting of the local earthworm, soil become maximum fertile, maximum fertile. Not demanding anything from you, not demanding anything from you. Local earthworm, do not demand 6 pay commission, 7 pay commission, no salary, no another allowances, nothing, nothing, nothing. Free of cost is giving the services. Which tractor you want, natural or human? Which? Natural, natural. That is correct. In the Manpurukal, தொடர்ச்சியாக துளையிட்ட வண்ணமே இருப்பதால் காற்று பரிமாற்றம் எளிதில் நடைபெறுகின்றது. மழை நீரானது சேகரிக்கப்படுகின்றது. இவை எல்லாவற்றையும் அது இலவசமாகவே உங்களுக்கு செய்கின்றது. எந்த விதமான சம்பளத்தையும் அதை எதிர்பார்ப்பதே இல்லை. இது மட்டுமல்ல, அது வெளியே தரும் எச்சமானது இந்த மண்ணை வளப்படுத்துகின்றது. அதற்கு எந்த சம்பளமும் நீங்கள் கொடுப்பதே இல்லை. திட்ட கமிஷனின் மூலம் அது எதையும் எதிர்பார்ப்பதும் இல்லை. எல்லாவற்றையும் அது இலவசமாகவே உங்களுக்கு செய்கின்றது. எனவேதான் நமக்கு இயற்கையான டிராக்டரே அதி அவசியமாகும். இன் அவர் ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் ஆர்ச்சர்ட், திஸ் இஸ் த பிக் ட்ரீ, மேபி மேங்கோ, மேபி அனதர், இன் பிட்வீன் திஸ் இஸ் த டம் ஸ்டிக் முன்னகா, and this pomegranate or your custard apple or maybe another, and chili and ginger, turmeric and cowpea, bijon pea, vegetables, ella. And there is a great network of the roots inside the soil, great dense network. And when the seasonal crops are completing their duration, life cycle, ultimately the bodies are fallen down, soil is covered, and this all network of the roots is decayed, and numerous holes are created inside the soil, numerous uncountable holes, and that is the cultivation of the nature. That is the cultivation of the nature, done by the nature. நீங்கள் படத்தில் காண்பது ஜீரோ பட்ஜெட் இயற்கை வேளாண்மையின் மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு மாதிரியாகும். இது தோட்டக்கலை பயிராகும். மாதுளை மரமாகும். வட்டமாக காண்பிக்கப்பட்டுள்ளது 2 மாதுளை செடியாகும். நடுவில் இருப்பது முருங்கை மரமாகும். அதன் கீழே மிளகாய், இஞ்சி, மஞ்சள், தட்டை பயிர் என்று பல்வேறு சிறிய பயிர்கள் உள்ளன, பருவகால பயிர்கள் உள்ளன. மண்ணின் மேல்பரப்பிற்கு அடியில் பார்த்தீர்கள் என்றால் இங்கு பல அடுக்கு முறையில் பயிர் செய்யப்பட்டிருப்பதால் பல்வேறு வேர்கள் நிறைந்து காணப்படுகின்றன. எப்பொழுது இந்த சிறிய பயிர்களின் மிளகாய், இஞ்சி, மஞ்சள், தட்டைப்பயிர் போன்றவற்றின் காலம் முடிவடைகின்றதோ, அறுவடை செய்த பின்பு இந்த பயிர்கள் சிதைந்து விடுகின்றன. மேலே உள்ள அதன் உடம்பானது சிதைந்து விடுகின்றது. கீழே அதனுடைய வேர்கள் நிறைந்து காணப்படுகின்றன. இவையும் இயற்கையாகவே சிதைகின்றன. சிதைந்தவுடன் என்னவாகின்றது என்று பார்த்தால் ஏராளமான ஓட்டைகள், துளைகள் அங்கு காணப்படும். இது இயற்கையாகவே மண்ணை உழவு செய்வது ஆகும். இது ஜீரோ பட்ஜெட் மாதிரியில் இயற்கையாகவே ஏற்படுகின்றது. When you cultivate the soil in chemical farming, even before monsoon start, there are aggregates. And you are waiting for the rain so that the aggregates may be broken down. But you see in zero budget natural farming, ants, small ant, medium ant, and big ant, they are continuously digging the soil, cultivating the soil. And you will see they are, when they are coming up, they are dropping small, minor size of the soil particles upon the soil. Small, just like your idli rava. What is called idli rava? Small. And entire soil will be covered by the small particle, cultivated small particle of the
soil. What a fantastic the efforts are done by this ant, that means by the nature, under the cultivation of the soil. ரசாயன வேளாண்மை செய்பவர்கள் பார்த்திருக்கலாம், அவர்கள் மழை வந்த பிறகு உழவு செய்வார்கள். ஏனென்றால் மண் கட்டிகள் பெரிதாக இருக்கும், மழை வந்தால் மட்டுமே இது கரையும், அதனால் அவர்கள் மழைக்காக காத்திருப்பார்கள். ஆனால் ஜீரோ பட்ஜெட் இயற்கை வேளாண்மையில் நீங்கள் கூர்ந்து கவனித்தீர்கள், ஆனால் எறும்புகள் நிறைந்து காணப்படும். இவை மண்ணில் மேலும் கீழுமாக துளை போட்டுக்கொண்டே சென்ற வண்ணமாகவே இருக்கும். மண்ணின் மேற்பரப்பில் ரவையை போன்று ஒரு சிறிய சிறிய மண் துகள்களை அது விட்டு சென்றிருக்கும். இவ்வாறு இயற்கையாகவே அங்கு உழவு நடக்கின்றது. Back down. In zero budget spiritual farming, in zero budget spiritual farming, in the orchard or sugarcane cultivation, no human cultivation is taken place. No human cultivation is taken place. But cultivation will be done by nature. Zero budget ஆன்ம வேளாண்மையில் கரும்பு மற்றும் தோட்டக்கலை பயிர்களில் மனிதனால் உழவு செய்யப்படுவதே இல்லை. மனிதனால் உழவு செய்யப்படுவதே இல்லை, ஆனால் உழவு அங்கு நிச்சயமாக நடக்கும். இயற்கையால் உழவு அங்கு நிச்சயமாக நடைபெறுகின்றது. இயற்கையாக லோக்கல் அர்த்தம்ஸ் ஆர் த டிராக்டர் ஆஃப் த நேச்சர். லோக்கல் அர்த்தம்ஸ் are the tractors of the nature. Which are creating the great network of the holes. Which are creating the great network of the numerous holes to the soil. By their up-down processes. And as a result, aeration is taken place and rainwater is deposited. மண்புழுவானது இயற்கையின் டிராக்டராகும். மண்புழுவானது இயற்கையின் டிராக்டராகும். இது தொடர்ச்சியாக மேலும் கீழும் துளை போட்டுக்கொண்டே செல்கின்றது. மண்ணின் அடியில் தொடர்ச்சியாக மேலே கீழே துளை போட்டுக்கொண்டே சென்ற வண்ணம் இருக்கின்றது. இதன் மூலம் காற்று பரிமாற்றம் ஏற்படுகின்றது. மண்ணிற்கு அடியில் காற்று எளிதாக மண்ணுக்கு அடியில் செல்கின்றது. மேலும் மழை நீரானது இந்த துளைகளின் வழியே மண்ணுக்கு அடியில் சென்று நீர் ஆதாரங்களில் சேமிக்கப்படுகின்றது. There is a great network of the roots inside the soil. There is a great network, great dense network. There is a great dense network of the roots inside the soil. Of variable intercrops and mixed crop, of variable intercrops and mixed crops, and that root network is decayed. That
root network is decayed, in rainy season, after completing the life cycles of those intercrops, and as a result, great network of the holes is created inside the soil. Great network of the holes is created inside the soil. And aeration is taken place and rainwater is conserved. மண்ணிற்கு அடியில் ஏராளமான வேர் தொகுப்புகள் சல்லி வேர்களின் தொகுப்புகள் காணப்படுகின்றன. இவை எப்படி வருகின்றது என்றால் நீங்கள் செய்யும் ஊடு பயிர்கள் மற்றும் கலப்பு பயிர்களால் இந்த ஏராளமான வேர்கள் மண்ணிற்கு அடியில் வருகின்றன. வேர் தொகுப்புகள் இந்த பயிர்காலம் முடிந்தவுடன் இந்த பருவகால பயிர்காலங்கள் முடிந்தவுடன் நீங்கள் அறுவடை செய்வீர்கள். அதை செய்த பின்பு இந்த வேர் தொகுப்புகள் சிதைந்து விடுகின்றன. மழைக்காலத்தில் மழை நீர் உள்ளே செல்லும் பொழுது இந்த வேர் தொகுப்புகள் சிதைந்து விடுகின்றன. இவை சிதைவதனால் ஏராளமான ஓட்டைகள் துளைகள் மண்ணிற்கு அடியில் ஏற்படுகின்றன. இந்த துளைகளின் மூலம் மண் எளிதாக சுவாசிக்கின்றது. காற்றின் பரிமாற்றம் ஏற்படுகின்றது. மழை நீரானது சேகரிக்கப்படுகின்றது. Ants and insects, even the ants and insects are cultivating the soil regularly in natural farming. இயற்கை வேளாண்மையில் எறும்புகளும் மற்ற பூச்சிகளும் கூட நிலத்தினை எப்பொழுதுமே உழுது கொண்டுதான் இருக்கின்றது. ஒரே சீராக நிலத்தினை உழுத வண்ணமாக இருக்கின்றது எறும்புகளும் பூச்சிகளும். பட் தேர் ஆர் கண்டிஷன்ஸ் ஃபார் திஸ் நேச்சுரல் கல்டிவேஷன். ஆனால் இவ்வாறு இயற்கையான உழவு ஏற்பட வேண்டுமென்றால் சில விதிகள் இருக்கின்றன. அதற்கு soil mulching, straw mulching cover is essential. Straw mulching cover is essential. Number one. முதலாவது இலை தழை சருகுகளால் ஆன மூடாக்கு மிக அவசியம். இலை தழை மற்றும் சருகுகளால் ஆன மூடாக்கு மிக அவசியம். Jeevamrutham, Gana Jeevamrutham application is also essential. Jeevamrutham matrum Gana Jeevamrutathai neengal mannil ida vendum iduvum miga avasiyam. And vapsa creation is essential. Vapsa miga mukkiyam. வாப்சா மிக முக்கியம். இஃப் வி வில் ஃபாலோ திஸ் கண்டிஷன் இன் ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங், அல்டிமேட்லி நேச்சுரல் கல்டிவேஷன் இஸ் டன் வெரி வெல் விதவுட் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ். இந்த விதிகளை நாம் கடைபிடித்தால், ஜீரோ பட்ஜெட் இயற்கை வேளாண்மை செய்ய கடைபிடித்தால், மண்ணின் உழவானது இயற்கையாகவே தானாக நடந்துவிடும். மனிதனால் செய்யப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
When we start new plantation of the orchard or sugarcane, ஒரு புதிய தோட்டக்கலை மாதிரியை உருவாக்குகின்றோம் என்று வைத்துக்கொள்வோம், அல்லது புதியதாக நாம் கரும்பு சாகுபடி செய்ய போகின்றோம் என்று வைத்துக்கொள்வோம். In initial 4 months, in the initial 4 months, शुरुआत के 4 महीने weeds should be controlled. Weeds should be controlled by intercultivation. Weeds should be controlled by intercultivation. Weeds, intercultivation. இடைவுழவு. இடைவுழவு செய்ய வேண்டும். அதாவது முதல் முதல் 4 மாதங்களில் களைகளை கட்டுப்படுத்த நீங்கள் உழவு செய்ய வேண்டும். அங்குள்ள இடைவெளியில் உழவு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் களை கட்டுப்படும். Weeding you have done by the sicker, is it correct? Intercultivation is done by the bullock driven instruments, it is correct? களை எடுப்பதற்காக உழவு செய்கின்றீர்கள் அல்லவா? அறிவாள் வைத்து புல்லை வெட்டுகின்றீர்கள். இவ்வாறு களையை கட்டுப்படுத்த வேண்டும் முதல் 4 மாதத்தில். Because in this initial period, the weeds grow speedily. And cover the main crop. ஏன் களையை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால், இந்த முதல் 4 மாதங்களில் களையானது வேகமாக வளர்ந்து முதன்மை பயிர்களை அழுத்திவிடும். அதனாலேயே நீங்கள் களையை கட்டுப்படுத்த வேண்டும். இடைவுழவு செய்து அல்லது அறிவாளால் இதை வெட்டியோ இதை கட்டுப்படுத்த வேண்டும். As a result, small plants of the main crop do not get solar energy, solar light. இவ்வாறாக களைகள் வேகமாக வளர்ந்து முதன்மை பயிரை அழுத்திவிட்டால் முதன்மை பயிரின் வளர்ச்சிக்கு தேவையான சூரிய சக்தி கிடைக்கப்பெறாது. முதன்மை பயிருக்கு தேவையான சூரிய வெளிச்சம் கிடைக்காது. Also, the roots of the weeds are competing with the roots of the main plant or main crop for moisture uptaking. There is a competition between roots of weeds and roots of the main crop. இவ்வாறு நீங்கள் களையை எடுக்காவிட்டால் களையின் வேர்களானது ஈரப்பதத்தை உறிஞ்சிக்கொள்ளும். இதன் மூலம் முதன்மை பயிருக்கு ஈரப்பதம் கிடைக்கப்பெறாத ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். களைக்கும் பயிர்களுக்கும் முதன்மை பயிர்களுக்கும் போட்டி ஏற்பட்டுவிடும். To avoid this competition, weeding is necessary. Weeding in the initial period is necessary. முதல் 4 மாதங்களில் நீருக்காக இந்த போட்டியை தவிர்ப்பதற்கு களை எடுப்பது மிக மிக அவசியம். முதல் 4 மாதங்களில் தோட்டக்கலை பயிர்களை அமைக்கின்றீர்கள், கரும்பு சாகுபடி செய்கின்றீர்கள் என்றால் களை எடுப்பது மிக அவசியம். ஓகே. பட் ஆஃப்டர் 4 மந்த்ஸ்
But after 4 months, when the main crop start to grow speedily, after 4 months, when the main crop start to grow speedily, the weeds cannot compete the main crop for solar. நான்கு மாதங்களுக்கு பிறகு முதன்மை பயிரானது வேகமாக வளரத் தொடங்கும். அப்பொழுது களைகளால் எந்த பாதிப்பும் இல்லை. ஏனென்றால் முதன்மை பயிருக்கு தேவையான சூரிய ஒளி கிடைத்துவிடும். களைகள் அவற்றை பாதிக்காது. In these circumstances, only cut down the weeds on the surface of the soil and mulch in between two plants. இவ்வாறு எடுக்கப்படும் களைகளை எடுத்து நீங்கள் மூடாக்காக மண்ணின் மேற்பரப்பில் போட்டுவிடுங்கள். மண்ணின் மேற்பரப்பில் மூடாக்காக போட்டுவிடுங்கள் இந்த களைகளை. இரு பயிர் வரிசைகளுக்கு இடையே இதை போட்டுவிடுங்கள். Hand operated weed cutter is available in the market, and it is very easy to cut down the weeds if there is no labor is available. களை எடுக்கும் கருவிகளும் இப்பொழுது கிடைக்கின்றன. அதை வாங்கி கூட நீங்கள் களைகளை கட்டுப்படுத்தலாம். Machine, okay. You can operate, Because no labor, and Delhi will not come to as a labor. So we have to operate, we have to utilize machines, no doubt. Okay? ஆட்கள் பற்றாக்குறை இருப்பதால் நீங்கள் களை எடுக்கும் கருவியை வைத்து களையை எடுக்கலாம். Write down. Without invitation card, weeds are not coming. In the crop. அழைப்பிதழ்கள் இல்லாமல் களைகள் உங்கள் நிலத்திற்கு வருவதில்லை. அழைப்பிதழ்கள் இல்லாமல் அவற்றிற்கு கொடுக்க பெறாமல் களைகள் உங்கள் நிலத்திற்கு வருவதில்லை. When you apply urea to grow the crop fast, speedily, not the only crop is growing speedily, but the weeds are also growing speedily. That means you have invited weeds and weeds came. ரசாயன உரங்கள் நீங்கள் ஏன் போடுகின்றீர்கள்? உங்கள் முதன்மை பயிர்கள் வேகமாக வளர வேண்டும் என்று ரசாயன உரங்கள் நீங்கள் நிலத்திற்கு இடுகின்றீர்கள். உங்கள் முதன்மை பயிர்கள் மட்டுமா வளர்கின்றன? களைகளும் வேகமாகத்தான் வளர்கின்றது. எனவேதான் நான் என்ன கூறுகின்றேன், அழைப்பிதழ்கள் இல்லாமல் இந்த களைகள் வருவதில்லை. நீங்கள்தான் ரசாயன உரம் இட்டு இந்த அழைப்பிதழை கொடுத்தீர்கள். In Jhurubai natural farming, no urea, no invitation, no weeds will be good. ஜீரோ பட்ஜெட் இயற்கை வேளாண்மையில் ரசாயன உரத்திற்கு இடமே இல்லை. அழைப்பிதழோ கிடையவே கிடையாது. களைகள் இல்லவே இல்லை. When you utilize truck load of the cow dung manure, in organic farming, more dangerous organic farming. ஆபத்தான இந்த அங்கக வேளாண்மையில் நீங்கள் மாட்டு வண்டியாக தொழுகுறத்தை உபயோகப்படுத்துவீர்கள்.
Crores and crores of the seeds of weeds are coming in the soil through the FOM, cow dung manure. கோடிக்கணக்கான களைகளின் விதைகள் இந்த தொழுவுரத்தில் இருக்கின்றன. அபாயகரமான இந்த அங்கக வேளாண்மையில் நீங்கள் தொழுவுரத்தை ஏராளமாக பயன்படுத்துகின்றீர்கள். இந்த தொழுவுரத்தில் கோடிக்கணக்கான களைகளின் விதைகளும் உங்கள் நிலத்திற்கு வந்துவிடுகின்றன. மழை வந்தவுடன் உடனடியாக இந்த கோடிக்கணக்கான களைகளின் விதைகள் முளைக்க தொடங்குகின்றன. These seeds of the weeds are having 6 year dormancy period. இந்த களைகளின் விதைகள் 6 வருடம் வரை சமாதி நிலையில் இருக்கக்கூடியது. களைகளின் விதைகள் 6 வருடம் வரை சமாதி நிலையிலேயே உங்கள் நிலத்தில் இருக்கும் தன்மை உள்ளது. That means once you have applied cow dung manure, the weeds will be germinated continuously for 6 years, continuously. The headache, the big headache. அப்படி என்றால் ஒரு முறை நீங்கள் தொழுவுரத்தை உங்கள் நிலத்தில் உபயோகப்படுத்திவிட்டால் 6 வருடங்கள் வரை தொடர்ச்சியாக நீங்கள் எதையுமே செய்ய வேண்டியதில்லை. இந்த களைகளின் விதைகள் முளைத்து கொண்டே இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக உங்களுக்கு அமைந்துவிடும். In zero budget natural farming, no FOM, no cow dung manure, no seeds and no headache. ஜீரோ பட்ஜெட் இயற்கை வேளாண்மையில் நாம் தொழுவுரத்தை உபயோகப்படுத்துவதே இல்லை. எனவே களைகளின் விதைகள் நம் நிலத்திற்கு வரவே வராது. இந்த தலைவலிக்கு இடமே இல்லை. The use of the weeds also are having the solar light for their food preparation. The use of the weeds also want solar light for photosynthesis, for their growth. களைகளின் இலைகளும் சூரிய ஒளியை கிரகிக்கின்றன. ஒளி சேர்க்கைக்காக அப்பொழுதுதான் அவை உணவு தயாரிக்க முடியும். When we cover the soil by straw mulching, or live mulching, the germinated seedlings of the weeds do not get the solar energy. களைகளுக்கும் சூரிய ஒளி தேவை. அவை தன்னுடைய உணவை தயாரிக்க. ஆனால் நீங்கள் எப்பொழுது இலை தழை சருகுகளால் ஆன மூடாக்கு செய்கின்றீர்களோ அல்லது உயிர் மூடாக்கு செய்கின்றீர்களோ அப்பொழுது இந்த களைகளுக்கு தேவையான சூரிய ஒளி கிடைக்கப்பெறாது. அப்பொழுது இந்த களைகளால் உணவு தயாரிக்க இயலாது. They do not get solar energy. As a result, the growth of the weeds is stunted. Growth of the weeds is stunted. இவ்வாறு உணவு தயாரிக்க முடியாத நிலை ஏற்பட்டால் அதனுடைய வளர்ச்சி தடைபடுகின்றது. And ultimately weeds are destroyed inside the under the stomata. களைகள் தடுக்கப்படுகின்றன. நீங்கள் உயிர் மூடாக்கோ அல்லது இலை தழை சருகுகளால் ஆன மூடாக்கோ செய்தால் களைகள் அழிக்கப்படுகின்றது. That means straw mulching and live mulching is the best weedicide. It is the best weedicide. சிறந்த களைக்கொல்லி என்ன என்றால் மூடாக்கையாகும். இலை தழை சருகுகளால் மூடாக்கு செய்யுங்கள் அல்லது உயிர் மூடாக்கு செய்யுங்கள். இதுவே மிகச்சிறந்த களைக்கொல்லி ஆகும்.
The seeds of some weeds are very light in the weight. The seeds of some weeds are very light in the weight. Unka bhar bahut kam hota hai. Sila kalaigalin vidaigal edai illamal irukum lesaga irukum sila kalaigalin vidaigal edai illamal lesaga irukum. And these seeds are floating in the blowing air and sitting on the soil. Inda vidaigal kaatril parandu mannin mel parappil utkarndu vidum. இந்த விதைகள் காற்றில் பறந்து மண்ணின் மேற்பரப்பில் உட்கார்ந்துவிடும். And when they germinate, they create problem. இவ்வாறு மண்ணில் மேல் விழுந்த இந்த லேசான விதைகள் முளைக்க தொடங்கி ஒரு உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்திவிடும். But when we cover the soil by mulching, the seeds of the weeds are not entering in the soil. They are depositing on the mulching. Anal ningal moodaku seidhal mannin mel ilai thalai sarugalal moodaku seidhal kaattilirundhu parandu vanda indha lesana kalaigalin vidaigal moodakin mel ukkarndu kollum mannirku adiyil pogadhu idanal avai mulaippadhu thadaipadugindrathu. Weedicide should not be utilized. Kalai kolliyai upayoga paduthave koodadhu. Weedicide ko kya kehte hain? Kalai kolli. Okay. Because weedicides are highly poisonous. Kalai kolli nachuthanmai vaindathu. இதனால்தான் இதை உபயோகப்படுத்தக்கூடாது. களைக்கொல்லி நச்சுத்தன்மை வாய்ந்தது. When we utilize weedicide, the residues of the weedicides are coming in the water, drinking water. And when we drink the water, ultimately the weedicide residues are coming in our stomach. நீங்கள் களைக்கொல்லியை உபயோகப்படுத்தினால் சில எஞ்சியுள்ள களைக்கொல்லியானது நீரில் கலந்து விடுகின்றது. அந்த நீரை குடிக்கும் பொழுது அவை உங்கள் உடம்பிற்குள் புகுந்து விடுகின்றது. And these residues are very highly poisonous, destroy the immunity, that means resistance power of the human being. இவ்வாறு உள்ளே செல்லும் இந்த களைக்கொல்லியானது மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்தது. அபாயகரமான நோயான புற்றுநோயை இது ஏற்படுத்தும். Even weedicide destroy the biodiversity of the vegetation in our plantation. கலைக்கொல்லியானது உயிர் பன்மையத்தை அழித்து விடுகின்றது நம் நிலங்களில். And as a result, we destroy the accommodation of predators, faint insects. இவ்வாறு உயிர் பன்மயத்தை அழிக்கும் பொழுது நமக்கு நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளை கூட நாம் வரவிடாமல் தடுத்து விடுகின்றோம். And biological insect control is not done. உயிரியல் நோய் கட்டுப்பாடு அல்லது உயிரியல் பூச்சி கட்டுப்பாடு இதனால் தடைபடுகின்றது. Weedicides destroy the microorganisms in the soil. நச்சுத்தன்மை வாய்ந்த இந்த களைக்கொல்லி நன்மை செய்யும் நுண்ணுயிர்களை அழித்து விடுகின்றது நம் மண்ணில். And humus is not created. மண்ணில் வளமான மக்கு உருவாவது தடைபடுகின்றது. Soil become barren.
மண் மலடாகின்றது. When we utilize weedicides, the weeds create resistance power against this weedicide in their bodies. கலைக்கொல்லியை நீங்கள் தொடர்ச்சியாக உபயோகப்படுத்திக் கொண்டே இருந்தால் களைகள் இதற்கு எதிராக ஒரு சக்தியை ஏற்படுத்திக் கொள்ளும் தானாகவே. களைக்கொல்லியை உபயோகப்படுத்தி வந்தால் களையானது இந்த களைக்கொல்லிக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிவிடும். The normal weedicide is not become useful. Again, you have to purchase highly costly weedicides from the market. இதனால் நீங்கள் எப்பொழுதும் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கும் களைக்கொல்லியானது வேலையே செய்யாது. உடனே நீங்கள் சந்தைக்கு சென்று அதிக பணம் கொடுத்து வேறொரு களைக்கொல்லியோ அல்லது வீரியமிக்க ஒரு களைக்கொல்லியோ வாங்கி வந்து உபயோகப்படுத்துவீர்கள். Again, weeds create resistance power against this new generation of the weedicides also. இவ்வாறு நீங்கள் வாங்கி வந்த புதிய தலைமுறையான களைக்கொல்லிக்கு எதிராகவும் இந்த களையானது ஒரு எதிர்ப்பு சக்தியை தானாகவே உருவாக்கிவிடும். And one stage, weedicide not activity. முடிவில் களைக்கொல்லி வேலையே செய்யாது அந்த களைக்காக. They become useless. வேலையே செய்யாத ஒரு நிலைக்கு அது போய்விடும். It is happened in Madhya Pradesh in soybean belt. மத்திய பிரதேசத்தில் சோயா சாகுபடியில் இது இவ்வாறு நடைபெற்றது. Now weeds cannot be controlled by any weedicide there. அங்கு எந்த நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள் என்றால் எந்த ஒரு களைக்கொல்லியை உபயோகப்படுத்தினாலும் அங்கு களை போகவே முடியாத ஒரு நிலை ஆகிவிட்டது. When you purchase weedicide, ultimately money from India will go outside India and you are losing, you are damaging our economy. இவ்வாறு நீங்கள் சந்தையில் சென்று தொடர்ச்சியாக களைக்கொல்லியை உபயோகித்தீர்கள் என்றால் நம்முடைய கிராமத்தில் உள்ள பணம் நகரத்திற்கு சென்று அங்கிருந்து வெளிநாடுகளுக்கு சென்று விடுகின்றது. So, if possible, don't utilize weedicide. Don't utilize weedicide. எப்பொழுதுமே நீங்கள் ஒருபொழுதும் களைக்கொல்லியை உபயோகமே படுத்தக்கூடாது. Okay. In seasonal crops, in seasonal crops, soil cultivation is essential by cultivator. பருவகால பயிர்களுக்கு உழவு செய்வது மிக அவசியம். பருவகால பயிர்களுக்கு உழவு செய்வது அவசியம். Because we are covering the soil by the soil mulching. ஏனென்றால் இங்கு நாம் மண் மூடாக்கு செய்ய போகின்றோம். அதனால் நீங்கள் லேசாக உழவு செய்ய வேண்டும். Because of the high temperature in growing period of the seasonal crops, because of the high temperature in the growing period of seasonal crops, the cracks are appeared on the soil. இந்த பருவகால பயிர்களில் சாகுபடி எப்பொழுது செய்கின்றீர்களோ அப்பொழுது வெப்பநிலை அதிகமாக உள்ளது. இதனால் நிலத்தில் வெடிப்புகள் ஏற்படுகின்றன. And through these cracks, soil moisture is going in the atmosphere by means of the trans-evaporation process. இவ்வாறு ஏற்பட்ட வெடிப்புகளின் மூலம் வெப்பநிலை அதிகமாக இருப்பதால் வெடிப்புகள் உள்ளன. மண்ணின் மேல் வெடிப்புகள் மூலம் நீரானது ஆவியாகி விடுகின்றது. நீரானது ஆவியாகி விடுகின்றது. As a result, moisture level in the soil is continuously decreasing. இந்த வெடிப்புகள் மூலம் தொடர்ச்சியாக மண்ணின் அடியில் உள்ள நீர் ஆவியாகி சென்று கொண்டே இருப்பதால் நீரானது கீழே 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 செல்கின்றது. குறைந்து விடுகின்றது மண்ணில்.
And then roots are not getting proper moisture. The plants are dried. இதன் மூலம் தாவர வளர்ச்சிக்கு தேவையான நீர் குறைந்து போகின்றது, பற்றாக்குறை ஏற்படுகின்றது, இதனால் தாவரங்கள் அழிந்து விடுகின்றன. For breaking up these cracks, soil cultivation is essential. இந்த வெடிப்புகளை மூடுவதற்காக, இந்த வெடிப்புகளின் மூலம் நீர் ஆவியாவதை தடுப்பதற்காக உழவு செய்வது அவசியம். So that the soil moisture can be sustained in the soil and crop may grow. இவ்வாறு உழவு செய்வதன் மூலம் மண்ணில் உள்ள ஈரப்பதம் நீரானது காக்கப்படுகின்றது, இதன் மூலம் பயிர் வளர்ச்சிக்கு தேவையான நீர் தொடர்ச்சியாக கிடைக்கப்பெறும். But don't blow deep the soil. Only we have to take the shallow plowing or shallow cultivating. இவ்வாறு நீங்கள் உழும்பொழுது மிக லேசாக மேல்பரப்பில் மட்டுமே உழ வேண்டும். ஆழமாக நிலத்தினை உழக்கூடாது. ஆழமாக நிலத்தினை உழவு ஓட்டக்கூடாது. மிக லேசாக மண்ணின் மேல்பரப்பில் மட்டுமே இந்த உழவு செய்ய வேண்டும். Cultivate the soil twice, vertical, horizontal. இந்த உழவினை குறுக்கும் நெடுக்குமாக இருமுறை செய்யுங்கள். இந்த உழவினை குறுக்கும் நெடுக்குமாக இருமுறை செய்யுங்கள். And dry in sunlight. அப்படியே விட்டுவிடுங்கள். சூரிய வெளிச்சம் மூலம் இது உலர்ந்துவிடும். The residues of the previous crop should be collected and should be dumped in the corner of the farm for next mulching purpose. இவ்வாறு உழவு செய்தவுடன் நீங்கள் முன்னர் சாகுபடி செய்த பயிர்களின் எஞ்சியுள்ள வேர் பகுதிகள், தண்டு பகுதிகள் போன்றவை இருக்கும். அவற்றை நீங்கள் சேகரித்து ஒரு ஓரமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இதை வைத்து நீங்கள் மூடாக்கு செய்யலாம். இவ்வாறு உழவு செய்தவுடன் அங்குள்ள பயிர்களின், போன முறை நீங்கள் சாகுபடி செய்த பயிரின் வேர் பகுதியோ தண்டு பகுதியோ இருக்கும். அவற்றை நீங்கள் சேகரித்து ஒரு ஓரமாக பாதுகாப்பாக வையுங்கள். இதை வைத்து அடுத்த பயிருக்கு நீங்கள் மூடாக்கு செய்யலாம். When we rotate the soil by rotavator, automatically the residues of the previous crops are cut down in small pieces and mixed in the soil, and it is better for humus creation. சுழல் கலப்பையின் மூலம் நீங்கள் உழவு செய்தால், நிலத்தினை சுழல் கலப்பை உபயோகித்து உழவு செய்தால், போன முறை சாகுபடி செய்து அறுவடை செய்த பின்பு எஞ்சியுள்ள பயிர்களின் அல்லது தாவரங்களின் வேர் பகுதிகள், தண்டு பகுதிகள் சிறிய சிறிய துகள்களாக உடைந்து மண்ணில் கலந்துவிடுகின்றது. இது மக்கு உருவாவதற்கு மிகவும் நல்லதாகும். Last cultivation should be done against the slope. கடைசி உழவானது
நிலத்தின் சரிவுக்கு குறுக்காக செய்ய வேண்டும். கடைசி உழவானது நிலத்தின் நிலம் எத்தகைய சரிவு அமைப்பில் உள்ளதோ அதன் குறுக்காக நீங்கள் செய்ய வேண்டும். So that flowing rain water should be restricted and soil erosion should be stopped. அப்பொழுதுதான் இந்த மழை நீரானது ஓடி வருவது ஓடி செல்வது நிலத்தை விட்டு வெளியே செல்வது தடுக்கப்படும். இதன் மூலம் மண் அரிப்பும் தடுக்கப்படும். Before last cultivation, broadcast 200 kg Gana Jeevamrutham per acre on the surface of the soil in seasonal crops. 200 kg Gana Jeevamrutham will be spread out on the surface of the soil before last cultivation in seasonal crops. The Parvagala Pairhadakku Kadaisi Uravu செய்வதற்கு முன்பாக கடைசி உழவு செய்வதற்கு முன்பாக 200 கிலோ கனஜீவாமிர்தத்தை தெளித்து விடுங்கள். 200 கிலோ கனஜீவாமிர்தத்தை இந்த மண்ணில் தெளித்து அதன் பிறகாக கடைசி உழவு செய்யுங்கள். இந்த கடைசி உழவானது மண்ணில் எவ்வாறு சரிவு அமைந்துள்ளதோ அதன் குறுக்காக நீங்கள் செய்யப்போகின்றீர்கள். In vegetable crop, instead of 200, we have to utilize 400 kg Gana Jeevamrutham. காய்கறி சாகுபடிக்கு 400 கிலோ அளவிற்கு நீங்கள் கனஜீவாமிர்தத்தை இட வேண்டும். காய்கறி சாகுபடிக்கு 400 கிலோ கனஜீவாமிர்தத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். And should be spread out on the surface of the soil before last cultivation. ஒரே சீராக இதை நிலத்தில் நீங்கள் பரப்ப வேண்டும். And this Gana Jeevamrutham should be mixed in the soil by means of the last cultivation. கடைசி உழவிற்கு முன்பாக நீங்கள் இந்த 400 கிலோவை ஒரே சீராக மண்ணின் மேல்பரப்பில் பரப்பிவிட்டு உழவு செய்தீர்கள் என்றால் இது நன்றாக மண்ணில் கலந்துவிடும். லாஸ்ட் கல்டிவேஷன் ஒரு ஏக்கருக்கு இந்த 200 கிலோ 400 கிலோ இந்த உழவு எல்லாம் சொன்னது இப்பொழுதெல்லாம் ஒரு ஏக்கருக்கு 200 கிலோ 400 கிலோ சொன்னது ஒரு ஏக்கருக்கு. When pre-monsoon showers are commencing, pre-monsoon rain. பருவ காலத்திற்கு முன்பாகவே மழைகள் வரும். Pre-monsoon shower. கோடை மழை எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுது or if you are giving the irrigation water to the soil பாசன வசதி இருந்தால் நீங்கள் பாசன நீரை நிலத்தில் தருகின்றீர்கள். The seeds of the weeds should be allowed to germinate. களைகளின் விதைகள் முளைக்க நீங்கள் அனுமதிக்க வேண்டும். இவ்வாறு நீங்கள் நீர்ப்பாசனம் செய்தாலோ அல்லது கோடை மழை ஏற்பட்டாலோ களைகள் தானாகவே முளைக்கும். The seeds for the weeds will be germinated by this moisture. Let them germinate. கோடை மழையின் மூலமாகவோ நீங்கள் நீர் பாசனம் செய்வதன் மூலமாகவோ
களையின் விதைகள் முளைக்கும் அவை முளைக்க நீங்கள் அனுமதியுங்கள். And when the soil will cover by this green cover, ultimately again cultivate the soil and mix these all small seedlings of the weeds in the soil. இவ்வாறு முளைக்கவிட்டவுடன் உங்கள் நிலம் முழுவதும் பச்சை பசையில் என்று இருக்கும். உடனடியாக நீங்கள் இன்னொரு உழவு ஓட்டிவிடுங்கள். அப்பொழுதுதான் இந்த சிறிய நாற்றுகளும் மண்ணின் அடியில் சென்று நன்றாக கலந்துவிடும். Ultimately, one big phase of the weeds will be controlled by this operation. The first phase is a big phase. இதன் மூலம் பெருவாரியான களைகள் கட்டுக்குள் வரும். இதன் மூலம் பெரும்பாலான களைகள் கட்டுக்குள் வரும். And when crop will start to grow, we have to take internal operations, intercultural operations. பயிர்கள் வளரத் தொடங்கியவுடன் நீங்கள் களை எடுக்க வேண்டும். பயிர்கள் வளரத் தொடங்கியவுடன் நீங்களாகவே களை எடுக்க வேண்டும். உழவு செய்தோ அல்லது ஆட்களை வைத்தோ நீங்கள் களை எடுக்க வேண்டும். To control the weeds. களைகள் கட்டுப்படுத்துவதற்காக நீங்கள் களை எடுக்க வேண்டும். If any criminal weeds will stay there, maybe cut down before the flowering stage. Otherwise, seeds will be spread out. சில ஒன்றிரண்டு களைகள் காணப்படும் நிலத்தில் ஒன்றிரண்டு களைகள் ஆங்காங்கே காணப்படும். அவை பூ பூக்கும் முன்பாகவே நீங்கள் களை எடுத்து விடுங்கள். பூ பூக்கும் முன்பாகவே அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். இல்லாவிட்டால் அதனுடைய விதைகள் நிலம் முழுவதும் பரவிவிடும். Okay, have you understood cultivation? Any problem? Huh? No problem? You have no problem at all? Why you came? Why you came here? Okay, now this is soil mulching. Now straw mulching. Straw mulching. இலை தழை மற்றும் சருகுகளால் ஆன மூடாக்கு. இலை தழை மற்றும் சருகுகள் ஆல் ஆன மூடாக்கு. We have discussed thoroughly about the straw mulching in the first day. முதல் நாளே நாம் இந்த மூடாக்கை பற்றி தெளிவாக பார்த்தோம். We have discussed na first and second day. We have taken all instruction about straw mulching. But rest of the part we will discuss now. Write down. The humus is created in the surface of the soil and also deposited in the surface of the soil. மண்ணின் வளமான மக்கு மண்ணின் மேல்பரப்பில் உருவாகின்றது. மண்ணின் வளமான மக்கு மண்ணின் மேல்பரப்பில் உருவாகின்றது. But when we cultivate the soil, the humus particles are coming up upon the soil. When we cultivate the soil, these humus particles are coming up and spread out upon the soil. நாம் உழவு செய்யும் பொழுது இந்த மக்கின் சிறு சிறு துகள்களானது மேல் நோக்கி வந்துவிடுகின்றது. உழவு செய்யும் பொழுது மண்ணின் மக்கானது மேல் நோக்கி வந்துவிடுகின்றது. மண்ணின் மேல்பரப்பில் these humus particles are having very light weight, very light weight.
இந்த மக்கின் சிறிய சிறிய துகள்கள் லேசான எடை உடையதாக இருக்கின்றது. When wind start to blow speedily, when wind start to blow speedily, the wind take all this particle with it and float thrown away. உழவு செய்யும் பொழுது மண்ணின் வளமான மக்கின் சிறு சிறு துகள்கள் மண்ணில் மேல்பரப்பில் வந்து படிந்து விடுகின்றன. காற்று வேகமாக அடிக்கும் பொழுது இந்த சிறு சிறு துகள்கள் காற்றில் அடித்து செல்லப்படுகின்றது. The blowing wind lift these humus particles with the wind and the particles are thrown away from our soil. This is the great erosion of the soil, loss of the soil. இந்த மக்கின் சிறு துகள்கள் லேசாக இருப்பதால் காற்றில் அடித்து செல்லப்படுகின்றது. இதன் மூலம் மண் அரிப்பு ஏற்படுகின்றது, மண்ணின் வளம் குறைகின்றது. समझ में आ रहा है ना, ये ह्यूमस चला जाता है, बहुत हल्का होता है और बड़े तेजी से हवा बहती है, तो हवा तेजी से बहने वाले हवा के साथ वो निकल जाता है. बट वेन यू मल्च द सॉइल ऑन द सर्फेस ऑफ सॉइल, बट वेन यू मल्च द स्ट्रॉ मल्चिंग, बट वेन यू मल्च द सॉइल बाय स्ट्रॉ मल्चिंग और लाइव मल्चिंग. எப்பொழுது நீங்கள் இலை தழை மற்றும் சருகுகள் ஆல் ஆன மூடாக்கு செய்கின்றீர்களோ அல்லது உயிர் மூடாக்கு செய்கின்றீர்களோ, இலை தழை மற்றும் சருகுகள் ஆல் ஆன மூடாக்கோ அல்லது உயிர் மூடாக்கோ செய்கின்றீர்களோ, The blowing air is restricted by the mulching. வேகமாக காற்றடிப்பது மண்ணை பாதிக்காது. வேகமாக காற்றடித்தாலும் மண்ணை பாதிக்காது. And humus particle are protected. மண்ணின் வளமான மக்கின் சிறிய துகள்கள் அவ்வாறே காணப்படும். காற்றில் இதில் அடித்து செல்லப்பட மாட்டாது, பாதுகாக்கப்படுகின்றது. When we mulch the soil, ultimately the humus is protected. Hai na? Second one, the drops of the rainwater is coming with the speed of 9 meter per second. That means 30 feet per second. மழை துளிகளின் வேகம் சுமார் 9 மீட்டர் ஒரு வினாடி, ஒரு நொடிக்கு 9 மீட்டர் ஆகும். மழை துளியின் வேகம் 9 மீட்டர் ஒரு நொடிக்கு And when rain drops touch the soil speedily, they dig the pit. இவ்வளவு வேகமாக மழை துளிகள் மண்ணின் மேல்பரப்பில் விழும்பொழுது சிறிய சிறிய பள்ளங்கள் ஏற்படுகின்றன. இவ்வளவு வேகத்தில் மழை நீரானது மண்ணின் மேல் விழும்பொழுது சிறிய சிறிய குழிகள் அல்லது பள்ளங்கள் ஏற்படுகின்றன. As a result, humus particle and fertile soil particles are dissolved in their drops, in those drops. இதன் மூலம் மக்கின் துகள்கள் எல்லாம் இதில் அமிழ்ந்து விடுகின்றன. மக்கு துகள்கள் அமிழ்ந்து விடுகின்றன இந்த மழை துளியில், அமிழ்ந்து கரைந்து விடுகின்றன. Color of the incoming rainwater is white. The color of incoming rainwater is white. And color of the flowing water is dark, black.
because humus particles and soil particles dissolve in the flowing water. உங்கள் நிலத்தில் மழை பொழியும் போது பார்த்தீர்கள் என்றால் மழையின் நீர் வெள்ளையாக இருக்கும் ஆனால் வேகமாக இந்த மழை நீர் மண்ணின் மேல்பரப்பில் விழும்பொழுது அங்குள்ள மக்கை கரைத்து வெளியே அடித்து செல்லும் அப்பொழுது இந்த மழை நீரின் நிறம் கருமை நிறமாக மாறியிருக்கும் Again, soil become barren. இவ்வாறு மழை நீரானது மண்ணின் வளமான மக்கினை அடித்து சென்றால் மண் மலடாகி விடுகின்றது But when we mulch the soil, wash straw mulching. But when we mulch the soil by straw mulching, incoming rains are restricted by the straw mulching. இலை தழை மற்றும் சருகுகள் ஆல் ஆன மூடாக்கை நீங்கள் மண்ணின் மேல்பரப்பில் இட்டு மூடிவிட்டால் மழை நீரானது தடுக்கப்படுகின்றது மழை நீரானது மண்ணின் மேல்பரப்பில் விழும் ஆனால் அதன் வேகம் தடுக்கப்பட்டு விடுகின்றது And humus and soil particles are not coming in the contact of the rainwater. மண்ணின் துகள்களோ அல்லது மக்கின் துகள்களோ மழை நீரில் வருவதே இல்லை And humus is protected. இவ்வாறாக மக்கானது பாதுகாக்கப்படுகின்றது Are you understood? What is the importance of this straw mulching? Yes or no? Yes. Are you sitting in parliament? I don't know. Purunjidanga? Purunjida? Purunjida? Koi bolta nahi, haath toh ghur jata hai bas. Theek hai. Write down. In the summer and October, November month also. கோடை காலத்திலும் மற்றும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் கோடை காலத்திலும் மற்றும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் The temperature of the atmosphere daytime is increased above than 40 degree centigrade. காற்றின் வெப்பநிலையானது 40 டிகிரியை விட அதிகரிக்கும் காற்றில் வெப்பமானது 40 டிகிரியை விட அதிகமாக இருக்கும் In summer, what is the temperature of Chennai? Summer means winter? Summer is April, May. What is the temperature? Summer and October, November also. Temperature is increased. In your Tamil Nadu, no, but in entire India, it is increased. Because that. No clouds. Okay? And hot sunlight is having nine thousand to twelve thousand foot candle intensity. Very severe. இவ்வாறு அதிக வெப்ப காலங்களில் கோடை காலத்தில் 40 மேல் இருக்கும் காலத்தில் சூரிய ஒளியின் ஒளிச்செறிவு எவ்வளவு இருக்கும் என்றால் 9000 மெழுகுவத்திகளை பொருத்தி வைத்தால் எவ்வளவு இருக்குமோ அதிலிருந்து 12000 மெழுகுவத்தியை ஏற்றி வைத்தால் எவ்வளவு வெளிச்சம் இருக்குமோ அத்தகைய வெளிச்சம் இருக்கும் 40 டிகிரி சென்டிகிரேடுக்கு மேல் இருந்தால் If we will not mulch the soil by straw mulching or by soil mulching,
This sunlight, hot sunlight, is entering in the soil. மண் மூடாக்கோ அல்லது இலை தழை சருகுகளால் ஆன மூடாக்கோ நீங்கள் செய்யாவிட்டால் இவ்வாறு அதிக வெப்பம் இருக்கும் பொழுது உக்கிரமான இந்த சூரிய ஒளியானது மண்ணில் புகுந்துவிடும் உக்கிரமான இந்த சூரிய ஒளியானது மண்ணில் புகுந்துவிடும் And soil microorganisms are destroyed. நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் அழிக்கப்படுகின்றது இவ்வளவு வெளிச்சம் மண்ணின் மேல் விழுந்தால் நன்மை செய்கின்ற நுண்ணுயிர்கள் இறந்து விடுகின்றது And humus, stable carbon, is converted into volatile carbon. மக்கில் உள்ள நிலையான கரிமமானது எளிதில் ஆவியாக கூடிய தன்மைக்கு மாற்றப்படுகின்றது. And maximum carbon is released from the soil. இவ்வாறு எளிதில் ஆவியாகும் தன்மைக்கு மாற்றப்பட்ட கரிமமானது காற்றில் சென்று கலந்து விடுகின்றது This released carbon is combined with the oxygen in the atmosphere by means of the oxidation process. இவ்வாறு காற்றில் கலந்த கரிமமானது காற்றில் உள்ள பிராணவாயுடன் வினைபுரிகின்றது and carbon dioxide is created and going in the atmosphere இதன் மூலம் கரியமில வாயு உருவாக்கப்படுகின்றது கரியமில வாயு உருவாக்கப்படுகின்றது இதில் காற்றில் கலக்கின்றது And as a result, global warming is increased. Climate change and we also change. இதன் மூலம் புவி வெப்பமடைகின்றது, பருவகால நிலைகள் மாறுகின்றன, நாமும் மாறிவிடுகின்றோம். So very hazardous to keep the soil open. மிகவும் அபாயகரமானது மண்ணின் மேற்பரப்பை மூடாமல் வைத்திருப்பது மிகவும் அபாயகரமானது But when we mulch the soil by straw mulching or live mulching that means intercrops எப்பொழுது நாம் இலை தழை சருகுகளால் ஆன மூடாக்கு செய்கின்றோமோ அல்லது உயிர் மூடாக்கு செய்கின்றோமோ ஊடு பயிர்களை நட்டு This hot sunlight is restricted by the straw mulching. இந்த உக்கிரமான சூரிய வெளிச்சமானது தடுக்கப்படுகின்றது இந்த மூடாக்கினால் And soil microflora and humus is protected. மண்ணின் வளமான மக்கும் நன்மை செய்யும் நுண்ணுயிர்களும் பாதுகாக்கப்படுகின்றது So, keep the soil with the cover of straw mulching continuously. எனவே தான் தொடர்ச்சியாக உங்கள் மண்ணின் மேற்பரப்பை இலை தழை சருகுகளால் மூடாக்கு செய்யுங்கள் அல்லது உயிர் மூடாக்கை செய்யுங்கள். None of the straw should be burnt. And not to be utilized for compost, vermicompost at all. Not to be utilized. ஒரு பொழுதும் இலை தழை சருகுகளை எரிக்கவே கூடாது இதை எப்பொழுதும் கம்போஸ்டோ அல்லது மண்புழு உயிரோ தயாரிக்க உபயோகப்படுத்தவே கூடாது Because straw is the sari of mother soil. क्या बोलते हैं आप सारी बोलते ना
क्या बोलते आप इन पुड़वे 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 पुड़ा शादी को क्या कहते पुड़वले पुड़वे 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 दिस स्ट्रांग मल्चिंग इज द पुड़वे ऑफ मदर सॉइल भूमाता सेले ऑफ सेल Who are burning the biomass in peace of the hands? Who are burning the biomass, straw, residues of the crops? Who are? हिम्मत नहीं हो रही है मुझे मालूम है सभी महात्मा बैठे यहाँ All the संत महात्मा are here. We are burning, but nobody giving the hand up. Who are you? Blind, है ना? The soil is becoming barren, no action at all, no action. Chemical farming killing the people by cancer, diabetes, heart attack, no action. Dhritarashtra, andha, है ना? We do not want. We do not want those intellectuals who are not thinking about this hazardous. Pre-planned conspiracies. They are writing the articles, but useless, useless. We do not want. We want Lord Krishna who will supply the sari. We want. And this is zero budget natural farming is the Lord. Namak Tevai Krishna Paramatma. Evvaru Draupadikku Selai Tandu Aval Manathai Kaapatrinaro Andha Krishna Paramatma Namak Tevai. அதுதான் நம்முடைய ஜீரோ பட்ஜெட் இயற்கை வேளாண்மை ஆகும் So honorable Dushasanas present in the hall we will take tea break மேன்மை தங்கிய துச்சாதனர்கள் அனைவருக்கும் தேநீர் இடைவேளை